ஏப்ரல் 6ஆம் தேதி இன்றுதான் 1930ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியடிகள் 241 மைல்கள் நடந்து சென்று குஜராத்தில் இருக்கிற தண்டியில் சட்டத்தை மீறி ஒரு கை உப்பை எடுத்து உலகிற்கு காட்டினார். இந்திய விடுதலை போராட்டத்தின் தீபத்தை ஏற்றியது தண்டி யாத்திரை என்ற சுடர். அதுதான் சட்டமறுப்பு இயக்கத்தை வெகுமக்கள் இயக்கமாக மாற்றியது. அது ஒரு காட்டுத்தீ போல பரவி நாடு முழுவதும் பற்றி எரிந்தது. தண்டி யாத்திரை காந்தியடிகளால் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து 13 மார்ச் 1930ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதில் 78 சத்தியாகிரகிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் தினமும் நடந்தார்கள். தினமும் அவர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசினார்கள். ஆசிரமத்தின் வழக்கமான பிரார்த்தனை, கைராட்டை சுற்றல், நாட்குறிப்பு எழுதுவது என்பவை ஊர்வலத்தில் நடந்த ஒவ்வொரு சத்தியாகிரகியும் பின்பற்றினர். 241 மைல்கள் கொண்ட அந்த நீண்ட யாத்திரை 1930 ஏப்ரல் 5ஆம் தேதி நிறைவுக்கு வந்தது. இந்த பயணத்தில் 22 இடங்களில் யாத்ரீகர்கள் இரவை தங்கி கழித்தனர். ஏப்ரல் 6ஆம் தேதி தண்டியின் சூழ்நிலை பதட்டமாகவும் உறுதியாகவும் இருந்தது. அந்த நாள் பிரார்த்தனைகளுடன் தொடங்கியது. காந்திஜி மக்களிடம் பேசினார். காந்திஜி தான் கைது செய்யப்பட்டால் தனக்கு பிறகு ஸ்ரீ அப்பாஸ் யானும்ஜியும் அவருக்கு பிறகு சரோஜினி நாயுடுவும் போராட்டத்தை நடத்துவார்கள் என்று நியமித்தார். பிரார்த்தனைகளுக்கு பிறகு தனது தொண்டர்களுடன் காந்திஜி கடலில் நீராடினார். பிறகு 8:30 மணிக்கு உப்பு சட்டத்தை மீறி உப்பை காந்தி கையில் எடுத்தார். குண்டாராஜ் என்று காந்தியால் வர்ணிக்கப்பட்ட பிரிட்டிஷாருக்கு எதிராக முழு நாடும் எழுந்து நின்றது. லட்சக்கணக்கானவர்கள் உப்பு சட்டத்தை மீறினார்கள். அதனால் கைது செய்யப்பட்டார்கள். உப்பு கிடங்குகள் எல்லா இடங்களிலும் சோதிக்கப்பட்டன. உப்பு தயாரித்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். தாரசானா போலீசார் தடியடி நடத்தியதில் 289 தன்னார்வலர்கள் காயம்பட்டனர். ஆனால் காவல்துறையின் எந்த மிருகத்தனமான வன்முறையும் மக்களுடைய ஆர ஆதரவை உடைக்கவில்லை. கல்கத்தாவிலும் சென்னையிலும் கராச்சி போலீசார் சுட்டனர். இன்னும் நாட்டின் பல இடங்களிலும் இது பரவியது. மே 4ஆம் நாள் மகாத்மா காந்திஜி தண்டியிலிருந்து 3 மைல் தூரத்தில் உள்ள கராடியில் தனது குடிசையில் தூங்கிக் கொண்டிருந்த போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டார். இன்று தியாகி பாபு டான்சேகர் அவர்களையும் நினைவு கூறுவோம். அவர் மகாராஷ்டிராவின் கண்டேஷ் பகுதியில் வாழ்ந்தவர். 1858 ஏப்ரல் 6ஆம் தேதி அவர் காலமானார். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கண்டேஷ் பகுதியில் அவர் ஒரு படை வீரர். 1857 முதல் இந்திய விடுதலை போர் நடந்த போது அந்த படையை விட்டு விலகினார். பிறகு பிரிட்டிஷாருக்கு எதிரான பல போராட்டங்களில் அவர் ஈடுபட்டார். அவர் சுற்றிலும் இருந்த நண்பர்களுக்கு பண உதவி செய்து இந்திய விடுதலை இயக்கத்தில் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்தினார். 1859ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் நாள் கண்டேஷில் நடந்த ஒரு சம்பவத்தில் அவர் தியாகியானார். அந்த மண்ணின் மைந்தருக்கு வீர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி குலாப் நபி அவர்களையும் நினைவு கூறுவோம். அவர் 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் பங்கு பெற்றவர். முதலில் பிரிட்டிஷ் இந்திய படையில் அம்பாலாவில் படை வீரராக இருந்தார். பிறகு அவர் இந்திய விடுதலை செயற்பாட்டாளர்களுடன் இணைந்து பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு எதிராக போரிட்டார். பிரிட்டிஷாரால் கைது செய்யப்பட்ட அவர் கலக குற்றம் சாட்டப்பட்டார். அம்பாலாவில் 1858 ஏப்ரல் 6ஆம் தேதி அவர் தூக்கிலிடப்பட்டார். அவருக்கு வீரவணக்கம்.